ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப் இல்லை பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் வந்து ஃபுல்லாக ஆகிட்டுருக்கும். அந்த ஃபுல்லான சி ட்ரைவை நம்ம எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் இன்னொரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து வால்யூம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸை பண்ணி உங்களால் வந்து சி ட்ரைவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய சி டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 GB தான் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இங்கே இ டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 62 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ ஸ்பேஸை தான் வந்து என்னுடைய சி டிஸ்கில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதை எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணி அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து க்ரியேட் அண்ட் ஃபார்மெட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் சொல்லிட்டு வந்திருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து விண்டோ வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்பேஸ், டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 28 GB வந்து சி டிஸ்க்குக்கும் 71 GB வந்து இ டிஸ்க்லேயும் இருக்குது. டோட்டல் ஸ்பேஸ் சொல்கிறேன். இங்கே கீழே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து திஸ் பிசியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் பாருங்கள், இதில் வந்து 62 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி டிஸ்கில் 3.5 GB வந்து தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு வந்து என்னுடைய ஃபைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெறும் 20 GB இருந்தாலே போதும். மிச்சத்தை வந்து என்னுடைய சி டிஸ்கில் வந்து நான் வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் வரக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்டெப்புமே வந்து புரியும், எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்றது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து இ டிஸ்க் இருக்குது பாருங்கள், அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணதும் ஸ்ட்ரிங் வால்யூம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 GB எனக்கு வந்து இருந்தாலே போதும் என்னுடைய ஃபைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் 20 GBக்கு எவ்வளோ ஃபைல் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே கணக்கு போட்டுக்கணும். இங்கே வந்து MB ஃபைல் ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். ஜிபியில் வந்து கொடுக்க முடியாது. அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு ஸ்ட்ரிங் இன் MBன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ 20 GBக்கு எவ்வளோ MB வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணி போகிறோம். அதுக்கு 1024 × 20 GBன்னு வந்து கேல்குலேட் பண்ணால் இங்கே வந்து 20,418 வந்து டைப் பண்ணிக்கணும். இது தான் MBயோட வேல்யூ. இப்படி தான் இப்போ நீங்கள் உங்களுடைய வேல்யூ வந்து நீங்கள் 1024 இன்ட்டு பண்ணிக்க வேண்டியதான் எவ்வளோ ஜிபி உங்களுக்கு தேவைன்னு. ஸோ அதை வந்து அந்த வேல்யூ கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்ன்னு வந்து சொல்லிவிட்டு 20 GB வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இதில் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணணும் சொல்லும். எதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம்னா இப்போ சிஇன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு ஒரு வேல்யூ ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கொடுத்துக்குங்க. இங்கே வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ன்ற அந்த வேல்யூவே வந்து கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் எதாவது வேறு எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட இதில் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் லேபிள் எதாவது உங்களுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த டிஸ்க்கு வந்து எதாவது நேம் சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் ஒரு 20 GBக்கு நியூ வால்யூம் வந்து இதோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் டிஸ்பிசியில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வால்யூமில் என்னுடைய பர்சனல் ஃபைல்ஸு எல்லாமே நான் வந்து ஸ்டோர். இப்போ டிஸ்க்கு இயில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் நம்ம வந்து சியில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதில் டிஸ்க்கு இயில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20 GB அலோகேட் பண்ணோம் பார்த்தீங்களா எஃப் டிஸ்க்கு, அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த டேட்டாலாம் காப்பி ஆகி இ டிஸ்கில் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இ டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் அந்த ஃபுல் ஸ்பேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சி டிஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய ஃபைல்லாம் வந்து பேக்கப் பண்ணிட்டேன் எஃப் டிஸ்க்குக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே உங்களுக்கு தெரியும் டேட்டா டிஸ்க்குன்னு சொல்லிட்டு இன்னு இருக்குது பாருங்கள். இந்த டிஸ்க்கை தான் நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி சிக்கு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ எஃப்ல இருக்க அந்த 20 GBல வந்து என்னுடைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அண்ட் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது.
இப்போ இதில் எப்படி நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க வால்யூம் எல்லாமே ஃபார்மெட் ஆகிடும், அதாவது அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே ஃபார்மெட் ஆகிடும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இல்லை, ஃபார்மெட்டும் பண்ண முடியல, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிலீட் வால்யூமும் பண்ண முடியல. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேஜ் ஃபைலிங் அண்ட் ப்ரைமரி அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதனால தான் வந்து பண்ண முடியல. இந்த பேஜ் ஃபைலிங்கையும் ப்ரைமரியும் நம்ம வந்து வேறு வந்து ஷிஃப்ட் பண்ணணும், அதாவது சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பேஜ் ஃபைலிங்கை சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அந்த வால்யூமை வந்து நம்மளால் ஃபார்மெட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு வியூ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க, உங்களுடைய சர்ச்சில் போய் டைப் பண்ணிவிட்டு இப்போ இதில் அட்வான்ஸ் டேபை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸில் கீழே செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் மேலே அட்வான்ஸுன்ற அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே சேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள், விர்ச்சுவல் மெமரி கீழே அந்த சேஞ்சை வந்து கிளிக் பண்ணிங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை அந்த வந்து அன்டிக் பண்ணோம். இந்த இ டிஸ்க்குக்காக தான் பண்ணுறோம் நம்ம, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இ டிஸ்கில் பேஜ் ஃபைலிங் ப்ரைமரி பார்ட்டிஷன் இந்த ஹெல்த்தின்னு இருக்குது பாருங்கள், அந்த லைனு வந்து அதாவது அந்த பேஜ் ஃபைலிங்கை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் சிக்கு. இதை வந்து அன்டிக் வந்து பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனேஜ் பேஜ் ஃபைலிங், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து மேனுவலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நோ பேஜ் ஃபைலிங்கன்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இ டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு நோ பேஜ் ஃபைலிங்குன்னு இது பண்ணிங்க, அப்புறம் வந்து செட்டுன்னு வந்து கொடுத்துருங்க. இ ஃபைல் இ உங்களுக்கு எந்த டிஸ்க் இருக்கோ அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணி நோ பேஜ் ஃபைலிங் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து என்னுடைய சி டிஸ்க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணி ஆகணும், அதனால் சிஸ்டம் மேனேஜ்ட் சைஸ்ன்னு சி டிஸ்கை செலக்ட் பண்ணி செட்டுன்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபைலிங் வந்து என்னுடைய சி டிஸ்க்கு வந்து வருது. பேஜ் ஃபைலிங்கை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளால் இந்த வால்யூமை வந்து ஃபார்மெட் அண்டு டெலீட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் என்னுடைய, இதுக்கு முன்னாடி வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் அப்படியே வந்துடும், இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணிங்க. எனக்கு வந்து வரல, அதனால் நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். இப்போ அதே கிரியேட் அண்டு ஃபார்மெட் ஆர் டிஸ்கை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதாவது டிஸ்க் மேனேஜர்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வால்யூம் ஆப்ஷன் வந்து மொதல் காட்டில் இப்போ வந்து காட்டுது பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த சி டிஸ்கில் வந்து பார்க்கலாம், இங்கே வந்து பேஜ் ஃபைலிங்கை வந்து ப்ரைமரி பார்ட்டிஷனை வந்து சி டிஸ்க்கு வந்து மாற்றிட்டோம். இப்போ நான் வந்து டெலிட் வால்யூம் கொடுத்தேன்னா வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி மேலே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வால்யூம் எல்லாமே வந்து எனேபிள் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து நான் டெலிட் வால்யூம் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன் அலோகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து எனக்கு 51 GB வந்து அன் அலோகேட்டட் ஸ்பேஸாக இருக்குது, அதை தான் நான் வந்து இப்போ அப்படியே சி டிஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அன் அலோகேட்டட் ஸ்பேஸாக ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து எக்ஸ்டேண்ட் வால்யூம் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க, சி டிஸ்கை ரைட் கிளிக் பண்ணி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்கை வந்து இது பண்ணுமோ அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பேஸ் வந்து சி டிஸ்க்கு கூட வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சி டிஸ்க் வந்து 80 GB ஆகிடுச்சு. இப்போ நான் திஸ் பிசி ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், முதல் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 3.5 GB தான் இருந்தது. இப்போ இதில் சி டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 53 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. என்னுடைய ஃபைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 20 GB தேவைப்பட்டது, அதனால் நான் வந்து 20 GB எடுத்துக்கினேன். உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு சைஸை பொறுத்து, உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸு பொறுத்து வால்யூம் வந்து மாறும். நான் சொன்ன கான்செப்டை படி பார்த்து கேல்குலேட் பண்ணி ஒழுங்காக பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் வந்து போட்டுடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.